அவங்கள உடனே கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்க வைக்கணுன்றது தான் முக்கியத்துவமாக இருந்தது. பட் இப்போ ஃபீமேல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் போக போக எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆன பிறகு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி நினைக்கும் போது பெண்களோட ஆவரேஜ் ப்ரெக்னன்சிக்குன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போதே ஒரு 28 to 32 இயர்ஸில் தான் எல்லாரும் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த பீக் பீரியட் 25 வயசோட முடிஞ்சிருது அவங்களுக்கு. ஸோ அவங்க லேட்டாக கல்யாணம் பிளான் பண்ணுறதுனாலையும் ஆண்களும் இதே மாதிரி லேட் மேரேஜஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனாலையும் இப்போ இன்னும் நிறைய ஆயிட்டே போகுது நம்மளோட இந்த ரேஷியோ. மேம், இப்போ மென்னுக்கான காமன் ப்ராப்ளம் சொன்னீங்களே, அதே மாதிரி லேடிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? சி, லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுற ஏஜ் ரொம்ப முக்கியம், மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐடியலாக நம்மளோட இந்தியன் கேர்ள்ஸ் வந்து வயசுக்கு வர்றதுன்றது ஒரு 12-13 வயசுல ஏற்பட்டுடும். ஸோ ஒரு சிலருக்கு அங்கிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். ஒரு 15-16 வயசு ஆயும் அவங்க வந்து இன்னும் ஏஜ் அட்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உடனே எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்ல ஒரு சிலருக்கு ஃபேமிலி வைஸே வந்து ஏஜ் அட்டைன் பண்ற டைம் தள்ளி போகும். சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்றத பண்ணுவோம், பார்ப்போம். அதுக்கடுத்து அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். பீரியட்ஸ் வந்து மாசா மாசம் ரெகுலரா வரணும். அதாவது ரெகுலர்னா 28 to 35 வரைக்கும் வரக்கூடியது ரெகுலர் சைக்கிள்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் ப்ளீடிங் எத்தனை நாள் படுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 3 இருக்கணும், அதிகபட்சம் 5-6 இருக்கணும். அதுல அட்லீஸ்ட் 2 நல்ல உதிரம் படணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் குளிப்பாங்க, பட் லைட்டா கண்ணில் பாக்குறதோட இருக்கும். ஸோ அது இல்லாம நல்ல பீரியட்ஸ் பட்டு சைக்கிள்ஸும் ரெகுலரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் மெயின் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் பருமன். சி, ரொம்ப வெயிட் ஏற 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 கண்டிப்பா அவங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அது அவங்க கான்சியஸா இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்படின்னு, இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் 3 லெவல்ல அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஒன்னு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கலாம், இல்ல கருமுட்டை பையில இருக்கலாம், இல்லைன்னா ஃபிலோப்பியன் டியூப்ஸ்னு சொல்லுவோம், சோ சினப்பை, அதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ கர்ப்பப்பையில மட்டும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடைப்புகள் ஏதாவது இருக்கலாம். ஸோ பீரியட்ஸே வெளியில வர முடியாத அளவுக்கு அடைப்புகள் இருக்கிறது, இல்ல கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கிறது, இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இல்ல கிருமி தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த டிபி கிருமியால கர்ப்பப்பை வந்து தாக்கப்படுறது, அதே மாதிரி டியூப்ஸும் கிருமி தாக்கத்துக்கு உட்படுறது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த டியூப்ல கரு பறிக்கக்கூடிய தன்மையே அவங்களுக்கு பெர்மனண்டா டேமேஜ் ஆகிற அளவுக்கு கூட போகலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கருமுட்டை பையில அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன நீர் கட்டிகள் இருக்கலாம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா உதிரம் வந்து ஒரு வாட்டியும் வெளிப்படும் போது அவங்களுடைய கருமுட்டை பைக்குள்ளாரையும் கலெக்ட் ஆகும், அதை வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் விட மெயினா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எல்லாமே நார்மலா இருந்து கூட ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து டெஸ்ட் ரீதியாகவும் எல்லாமே ரிப்போர்ட் ரீதியாகவும் நார்மலா இருந்து கூட குழந்தை நிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அன்எக்ஸ்பிளைன்டுன்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்றத நம்மளால அந்த லெவல்ல சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாங்கள் வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு எந்த லெவல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு ஆணோட உயிரணுக்கல எங்களால ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் முன்னாடியே ஓரளவுக்கு சொல்லிட முடியும். உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய உயிரணுக்கள் கம்மியா இருக்கு, பட் அப்நார்மலா இருக்கக்கூடியது அதிகமா இருக்குது, மேபி இதனால குழந்தை நிக்காம இருக்குது அப்படின்றத எங்களால சொல்ல முடியும். பட் ஒரு பெண்ணின் வரும்போது கருமுட்டைய இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது மட்டும்தான் எங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எக்ல ப்ராப்ளம் இருக்கா, இந்த எக்கும் ஸ்பார்மும் ஃபர்டிலைஸ் ஆக மாட்டேங்குதா, அதாவது ஒன்னு சேர மாட்டேங்குதா, ஒன்னு சேர்ந்த கரு வளர மாட்டேங்குதா அப்படின்றதெல்லாம் எங்களால டெஸ்ட் டியூப் பேபில மட்டும்தான் பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அதுல வந்து ஃபுல்லா மானிட்டர் ஆயிட்டே இருக்கு, இவங்களுக்கு எவ்வளவு எக்கு கிடைக்குது, இவங்களுக்கு எவ்வளவு ஸ்பார்ம் கிடைக்குது, இது எத்தனை வந்து கருவா மாறுது, அப்படி வளர்ந்த கரு எத்தனை வளருது, எத்தனை வளராம பாதியிலேயே நிக்குது அப்படின்றத பார்த்து அப்பதான் சொல்ல முடியும். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கப்பிள்ஸ் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நாங்களும் 2-3 பேர்கிட்ட போயிட்டோம், எல்லா டாக்டர்ஸும் எல்லா டெஸ்டும் நார்மல்ன்றாங்க, அப்புறம் ஏன் எங்களுக்கு நிக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பேஸ், எல்லாமே வெளியில இருந்து பார்க்க நார்மலா இருக்கலாம், பட் நம்மளோட முக்கியமான கரு முட்டையிலயோ இல்ல உயிர் அணுக்கள்லயோ இல்ல அது ஃபியூஷன் ஆகுற லெவல்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா
அது நம்மளுக்கு வந்து ஆரம்ப கட்ட ட்ரீட்மெண்ட்ல தெரியாது. ஃபர்தரா அவங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகும்போது மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த முட்டையது வந்து ஒரு குவாலிட்டியா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்களா? இல்ல முடியாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப எப்படி நம்ம வந்து ஒருத்தரோட விந்து டெஸ்ட் பார்த்து உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு ஆணுக்கு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு பெண்ணோட குவாலிட்டிய வந்து நம்மளால சொல்ல முடியாது. அளவு சொல்ல முடியும், குவான்டிட்டிய சொல்ல முடியும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு கருமுட்டைகள் இருக்கு இல்ல அதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு நம்மளுக்கு. சோ பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாள் எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் இல்ல ஆன்டி முலேரியன் ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு. அதை வச்சு என்ன எண்ணிக்கைகள் இருக்குதுன்றத சொல்ல முடியுமே தவிர இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள்ல இருக்கிறது நல்ல குவாலிட்டியா இருக்குதா, அந்த கரு முட்டையால ஒரு கரு தரிக்க முடியுமா அப்படின்றத பெண்களுக்கு சொல்ல முடியாது. அது இந்த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வரும்போது மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே மேம், இப்போ இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆஃபர் பண்றீங்க? இப்போ எங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா லைக் அது வந்து ஒரு ஒரு பேஷண்ட் கப்பிளுக்கு தகுந்தாப்புல இண்டிவிஜுவலைஸ் பண்ணிடுறோம். இவங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம், இவங்களோட வயசு இப்படி, இவங்களோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஆரம்பத்துல ஐயுவை அப்படின்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஐயுவைனா இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். அதுல வந்து என்னன்னா அந்த கருமுட்டை வெளிப்படுற டைம்ல அவங்க ஹஸ்பண்டோட விந்து எடுத்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதுல இருக்க நல்ல உயிரணுக்களை மட்டும் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஐயுவையில ஃபெயிலியர் ஆகி அவங்களுடைய வயசு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணுமா இல்ல இன்னும் டைம் கொடுக்கலாமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாரண்ட் பண்ற பேஷன்ஸ் டெஸ்ட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்களுக்கு இதெல்லாம் என்ன, ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. பட் அவளை ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அதோட சக்சஸ் ரேட் எவ்வளோ அதோட காஸ்ட் எவ்வளோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அந்த கவுன்சிலிங்கை நல்லா புரிஞ்சுட்டாங்கன்ற பிறகு அதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் கிடைப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு லோக்கல் வேர்டு. ஸோ இதை வந்து மெத்தட்ஸ் ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்னு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், இன்னொன்னு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், இக்ஸின் சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுமே நாங்க ஆஃபர் பண்றோம். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் குழந்தை நிக்கிறதுக்காக. இன்னும் ஃபர்தரா பாத்தீங்கன்னா ஒரு சில அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இம்சின்ட்டுலாம். சோ அது இல்லாம ஃபர்தரா நாங்க ப்ராக்ரஸ் பண்ண போறோம் இன்னும் நியர் ஃபியூச்சர்ல. சோ இப்போதைக்கு தேவையான அளவுக்கு உண்டான அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ ஒரு விஷயம், இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு அது மூலமா பயனடைய முடியும் அப்படிங்கறது சந்தோஷமா இருக்கு மேடம். பட் வர்ற கப்பல்ஸ் வந்து இதுக்கு முழுமையா வந்து வர்றாங்களா மேடம்? ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் வர்றாங்களா? ஒரு சிலர் வந்து ஒரு சிட்டிங்ல விட்டுருவாங்க, ப்ராப்பரா வர மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், இதுக்குதான் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தேவை. அவங்க நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை நிக்கலன்னா உடனே நம்மளோட பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டாக்டர்ஸை மாத்திடுவாங்க. அடுத்தடுத்த டாக்டர்னு போகும்போது என்ன ஆகும்னா அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒரு டாக்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஒரு டாக்டர்ஸ் கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரு 3 months 6 months பீரியட் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அடுத்த டாக்டர் கிட்ட போகும்போது திரும்ப அதே டைம் வேஸ்ட் பண்றாங்க. பட் இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல எங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ் ரெகுலரா வராங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உண்டான டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்றோம். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற லெவலுக்கு நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க கப்பலா ட்ரீட் பண்றதுனால இப்போ சப்போஸ் நான் தனியா ட்ரீட் பண்ணனா ஹஸ்பண்ட்ஸால என்கிட்ட ஓபன் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத அவங்களால ஃப்ரீயா ரிவீல் பண்ண முடியாது. பட் நாங்க கப்பலா ட்ரீட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு உண்டான பிரச்சனையை எங்க கிட்ட கன்ஃபஸ் பண்ண முடியுது. ஒரு பர்டிகுலர் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்கு பட் பேசிக்கா என் ஹஸ்பண்ட் கே மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. சோ ரொம்ப ரேரா வந்து நாங்க செக்ஷுவல் லைஃப் பண்றோம் மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்றத. சோ அதே இது அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை கன்வே பண்ண பிறகு அவரு அவங்க மேல் பார்ட்னரை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார், பேசிக்கா எனக்கு என் ஒய்ஃப் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா சோ இத ஒரே டாக்டரா எல்லாமே டீல் பண்ணா அவங்களால முடியாது. சோ அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க பிரச்சனையை டீல் பண்ண அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்ப அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் போது எங்க கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இப்ப பேஷண்ட் வெயிட் ஹெவியா வராங்களா, வெயிட் லூஸ் பண்ண வைக்க எங்க கிட்ட டயட்டிஷியன் இருக்காங்க. சோ அவங்க வெயிட் லூஸ் பண்ண வைக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத சொல்றதுக்கு எங்க கிட்ட எம்பிரியாலஜிஸ்ட் இருக்காங்க. எம்பிரியாலஜிஸ்ட் தான் எங்களோட IVF லேப்ல
இவங்களோட பேபிஸ் எப்படி வளருது என்ன ஏதுன்னு ஃபுல்லா அப்டேட் பண்றோம். சோ இது பாத்தீங்கன்னா இது என்னோட சிங்கிள் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நான் மட்டும் அங்க உட்காந்து ட்ரீட் பண்றது கிடையாது. சோ என் கூட கிட்டத்தட்ட இது ஒரு டீம் மட்டும் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆகி டெலிவர் ஆன பிறகு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு எங்களோட பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்க. சோ இது ஒரு ஃபுல் நெட்வொர்க்கா இருக்கிறதுனால அவங்க வந்தாங்கனாலே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே ரூஃப்ல என்னென்ன தேவையோ, வெயிட் அதிகம்னா இப்ப நாங்க மற்ற சென்டர்ஸ்க்கு போய் வெயிட் குறைச்சிட்டு வாங்க, ஜிம்முக்கு போங்க, மற்ற சென்டர்ஸ் போய் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது, நாங்களே வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த பேஷண்ட் 3 மாசத்துக்குள்ளார இவ்வளவு வெயிட் குறைக்கணும்னு சொல்லி அவங்கள வெயிட் குறைக்க வைக்கிறோம். மெயினா அதுக்கு எதுவும் அவங்களுக்கு பணம் தனியா கட்ட வேண்டியது இல்லை. அவங்க அந்த வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் வி கீப் ஃபாலோயிங் தெம் விதவுட் எனி மணி. சோ நாங்க எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட பணம் வாங்குறது இல்லைன்றதுனாலே அவங்களுக்கு எங்க மேல இன்னும் கான்பிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. சோ அவங்க கண்ணு முன்னாடியே பாக்குறாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களை வெயிட் குறைங்கன்னு சொல்லி கூட குறைச்சிருக்க மாட்டாங்க. பட் நாங்க அவங்கள வந்து ஃபாலோ அப் பண்ணி வெயிட் குறைச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கெடுக்கிற விதத்திலேயே அவங்களுக்கு எங்க மேல கான்பிடன்ஸ் லெவல் பில்டப் ஆயிடும். சோ மெயினா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால இதுவரைக்கும் மெஜாரிட்டி பேஷன்ஸ் எங்களோட ஃபாலோ அப்ல தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கு அடுத்து போனா இன்னும் பெட்டரா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இன்னொரு இடம் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. இப்போ இதுக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? இப்போ நாங்க மற்ற சென்டர்ஸ் மாதிரி காஸ்ட்ல வந்து நாங்க ரொம்ப ரிஜிட்டா இருக்கிறது கிடையாது. சோ நாங்க வந்து அந்தந்த பேஷண்டோட பேயிங் கெபாசிட்டி பொறுத்து நாங்க பண்றோம். சோ எங்களை அண்ட் மெயினா இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கூட அசோசியேஷன் இருக்குது. சோ ரொம்ப ஹெல்ப் கேட்கிற பேஷன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் மூலியமா எங்களால ஏதாவது ஃபண்ட்ஸ் ஏற்பாடு பண்ண முடியும்னா அது மூலியமா ஃபண்ட்ஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணி நாங்க ட்ரீட் பண்றோம். பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர்றதுக்கு அவங்களோட ஸ்கேன்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் ஆகி முடியற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 75,000 ருபீஸ் வரைக்கும் செலவாகும். இது மெடிசின்ஸ் இல்லாம. மெடிசின்ஸ் அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ ஒரு ஒரு பேஷண்ட்க்கும், ஏன்னா ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கம்மியா தேவைப்படும், ஒரு சிலருக்கு அதிகமா தேவைப்படும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியா தேவைப்படக்கூடிய பேஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு 1 lakh முடிஞ்சிடும். அதிகமா தேவைக்கூடிய பட பேஷன்ட்ஸ்க்கு 1.5 lakh தேவைப்படும். இது வந்து யூஸ்வலா பண்ணக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்க்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம லோ காஸ்டாவும் பண்ணலாம், லோ காஸ்ட் ARTன்னு சொல்லுவோம். அதாவது நல்ல எக் வரக்கூடியவங்களுக்கு மெயினா வெறும் டியூப்ல அடைப்பு இருக்கிறதுனால கரு தங்காம போயிருக்கும். ஹஸ்பண்டும் நல்லா இருப்பாங்க, ஒய்ஃபும் நல்லா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம இவ்வளவு இன்ஜெக்ஷன் புஷ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ அப்படி இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷன் டோஸ் கம்மியா யூஸ் பண்ணி இன்னும் ரொம்ப விலை கம்மியா பண்ணணும் அப்படின்னா மெடிசன்ஸோட சேர்த்து ஒரு 70-80,000 கூட எங்களால முடிக்க முடியும். ஏன்னா இது ஒரு நெட்வொர்க்கா நாங்க இருக்கிறதுனால எல்லா டாக்டர்ஸும் இது ஒரு பேஷண்டா தான் நாங்க பாக்குறோமே தவிர இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் இண்டிவிஜுவல் பேமெண்டா நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. சோ அதனால எங்களால அந்த அளவுக்கு லோவா போய் ட்ரீட் பண்ண முடியும். இது தவிர உங்களுடைய மற்ற சர்வீசஸ் பத்தி சொல்லுங்களேன். மற்ற சர்வீசஸ்ன்றது இது தவிர பாத்தீங்கன்னா பேஷண்ட் கவுன்சிலிங் அண்ட் என்னோட பர்சனலா பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ கவுன்சிலிங்ஸ் நானே கொடுக்குறேன். ஏன்னா எங்களோட ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு இவங்க வெளியில வரலன்னா இவங்களால கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அது தவிர பாத்தீங்கன்னா இவங்களோட வெயிட் ரிடக்ஷன் மானிட்டர் பண்றது, பிரெக்னன்சி அச்சீவ் பண்றதுக்கு மெயினா இருக்கிறது. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் என்னை சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட இருப்பாங்க, பட் எல்லாமே வந்து என்னோட மானிட்டரிங் லெவல்ஸ்ல போயிட்டு இருக்கும். சோ ஃபர்தரா பாத்தீங்கன்னா இவங்க கன்சீவ் ஆன பிறகும் இவங்களை டெலிவர் வரைக்கும் ப்ராக்ரஸ் பண்ண வைக்கிறதும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எல்லா IVF பேஷன்ஸும் மிஸ்கேரேஜ் ரிஸ்க் இருக்குது. 3 மாசத்துல மிஸ்கேரி ஆகலாம், 6 மந்த்ஸ்ல மிஸ்கேரி ஆகலாம், 8 மந்த்ஸ்ல மிஸ்கேரி ஆகலாம். சோ அவங்களை டேர்ம் வரைக்கும் போயிட்டு டெலிவர் பண்ணி அவங்க பேபியோட வீட்டுக்கு சேஃபா போறாங்களா அப்படின்ற வரைக்கும் நாங்க ஃபாலோ அப் பண்ணுவோம். ரொம்பவே நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க மேடம். அடிப்படையில் குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அதுக்கான காரணம், அதுக்கான மருத்துவ தீர்வுகள் அப்படின்னு நிறைய இன்னைக்கு எங்களோட பார்த்துருக்கீங்க. எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிங்க. நன்றி. எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர்.